வாழ்நாளிலே தான் யாருன்னே தெரியாமல் ஒரு 30 வருஷ காலம் மகாலோபியாக தெய்வமின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்றதை மனசார ஏற்றுக்கொண்டவனாக இந்த பூலோகத்திலே ஒரு 600 வருஷங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு மகா பெரியவர் சாக்ஷாத் நாரதாம் சமான புரந்தரதாசர். இந்த 30 வருஷ காலத்துக்கு பின்னாலே ஒரு 38 வருஷ காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய ஆயுசு 68 வயசு. இந்த 32 வருஷ காலம் அவரே சொல்றார், 30 வயசை வேஸ்ட் பண்ணிட்டேனே என் ஜென்மால, நான் யாருன்னே தெரியாமலே என் வாழ்க்கையை நடத்தின் இருக்கேனே. அன்னைக்கே சொன்னேனே சாட்சாத் பகவானிடத்துல, நாரதனா நான் இருக்கிற பொழுது எனக்கு வேண்டாம், இந்த பூலோகம் எனக்கு வேண்டாம், நான் உங்க பாதத்திலேயே இருந்துட்டு நாராயணா நாராயணா நாராயணன்னு காலத்தை ஓட்டுறேன்னு சொன்னேனே. பிரபு கேட்கலையே, என்ன பூலோகத்தில் அனுப்பிச்சு 32 வருஷம் மோசம் போயிட்டேனே. இந்த 32 வருஷம் எனக்கு ஜென்மால எத்தனை நாராயண மந்திரம் சொல்லி இருப்பேன், எனக்கு கிடைக்கலையே இந்த பாக்கியம். கதறார். எப்படி கதறார்? தான் யாருங்கிறத தெரிஞ்ச தட்சணம் முதல் பாடலாம் பாடல, மோச ஹோதே மோசம் போயிட்டேனே, ஒரு 30-32 வருஷ காலத்தை இழந்துட்டேனே. தெரியும் புரந்தரதாசர் சரித்திரம் உங்களுக்கு, பணம் 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 பணம், அந்த ஹம்பி நகரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு வீடு பங்களா, உள்ள 9,75,00,000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த 9,75,00,000 600 வருஷத்துக்கு முன்னாலே 10th கோடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கார் நவகோடி நாராயண. அவரோட மாமி ஆத்துக்காரி மாமி மகாபதிவிரதே சரஸ்வதினு பேர். பட்டுக்கஞ்சனாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்தவருக்கு ஒரு நாள் பார்த்தாம், ஏனார் இவர் அன்னைக்கே சொல்லிட்டு வந்திருக்கார், சத்யபாமையினுடைய சொத்தை பார்த்து ஒன்றும் பண்ணல, பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் அவர் நாரதரா பண்ணல, சத்யபாம இடத்துல அவள் தன்னுடைய ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் வந்து திராசில வச்சப்போ அவர் பண்ண ஒரே தப்பு, கொஞ்சம் கண்ணை அகல விரிச்சு ஆன பார்த்ததுதான் அவர் பண்ண தப்பு. ஏனால் நாரத மகரிஷிக்கு எல்லாரும் ஒண்ணுதான், இவரும் ஒண்ணுதான், இவரும் ஒண்ணுதான், அவரும் ஒண்ணுதான், யாரையுமே சமஞ்சசப்படுத்தி பார்க்கிற பக்குவம் உள்ள ஒரே ஆசாமி. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, பஜனை பஜனை பஜனை. பிரஹல்லாதனுக்கும் அவர் சிநேகித்தர், ஹிரண்ய கசிபுவுக்கும் அவர் சிநேகித்தர், கம்சனைக்கும் பிடிக்கும் அவர், பகவானையும் பிடிக்கும், ராமனையும் பிடிக்கும், ராவணனையும் பிடிக்கும். எந்த அவதார காலத்தில் இருந்தாலும் நாரதரை பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டார், எல்லாரையும் சரியான மனோபாவத்தில். பகவான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான், யார் யாரையோ நம்ம போட்டு வாங்குறோமே, இந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியலையே, இவனை எப்படியாவது போட்டு வாங்கணும். சந்தர்ப்பத்தெல்லாம் பிடிச்சு பார்த்தா கடைசியில இந்த ஒரு அவர் பண்ணது ஆன வாய கூட புழக்கல, இவ்வளவு ஆஸ்தி இருக்கா சத்யபாமி கிட்டன்னு கண்ணை புற லேசா இது பண்ணினார். அவ்வளவுதான்,
பூலோகத்துக்கு அனுப்பி ஒரு 32 வருஷ காலம் கருமியாக்கி கஞ்சனாக்கி தெய்வ சிந்தனையே இல்லாமல் பாரு வியாபாரம் 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 சொத்து சேர்ந்துட்டு இதுக்கு மேல இவனை விடக்கூடாதுங்கிறதுனாலே தானே வந்து விருத்த பிராமணரா வந்து ஒரு அந்த கதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த க்ஷணம் வீட்டை விட்டு கிளம்புறார். அந்த அரண்மனை மாதிரி வீடு. பொண்டாட்டியை கூப்பிட்டார், சரஸ்வதி. இந்த கொஞ்சம் கன்னடத்திலேயே சொன்னா நல்லா இருக்கும். சரஸ்வதி பா அவருக. இன்றி பேகமா, இது நம்ம மனையே அல்ல, இது நம்ம மனையே அல்லவே. ஒருகே பந்துபிடு, மக்களே குறைகே கற்கன் பந்துபிடு. மாத்துக்காருக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு விட்டாங்கிற அளவுக்கு பாபா குறைகே பா. எதிர்த்தாத்துல அவரோட மாமா, இந்த அம்மா சரஸ்வதி கிடுகிடு கிடுகிடுன்னு அவ தாய் மாமாட்ட ஓடினார். என்னாச்சு எங்க ஆத்துக்காருக்கு நேற்று தெரியல. இந்த க்ஷணம் வீட்டை விட்டு கிளம்புங்கிறார். இந்த வீடு நம்ம வீடு இல்லைங்கிறார். நல்லா தான் இருந்தார், நல்லா தான் இருக்கார், மத்தியானம் கூட சாப்பிட்டார், இப்படி எல்லாம் சொல்றாரே அப்படின்னார். தாய் மாமா வந்து கேட்கிறான், ஏனோ சீனப்பா ஏனாய்த்துன்னு நீங்க? இல்ல மாமா, நான் யார் என்பது நன்கு ஈக குத்தாகிவிடுத்து மாமா. இது நன்னதல்ல, இதுக்கு நன்கு ஏனு சம்பந்தமே இல்ல மாமா. தயமாடி பிட்பிடி, நான் ஹிண்டித்திய மக்களை நான் உஞ்ச விருத்தி தகுது நான் காப்பாடுவே, பிக்ஷ பேடி காப்பாடுவே, ஹேகாகதுலு காப்பாடுவே. இது நன்னதல்ல. ரொம்ப பொறுமையான மாமா, சந்தோஷவையா, சந்தோஷ. ஒன்று கெல்ச மாடு, 32 வருஷமாக நினைக்க பக்தி ஏனு இதில்ல, பகவந்தன நோடுவேக்காது சிந்தையும் இதில்ல, ஈக பந்திதே அல்ல. ஒன்று கெல்ச மாடு, பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கோ, குழந்தைகளையும் கூட்டிக்கோ. எங்கெங்கெல்லாம் இந்த பாரத தேசத்துல கோவிலாயிருக்கோ எல்லா கோயிலுக்கும் போயிட்டுவா. எங்கெங்கெல்லாம் தீர்த்த குளம் இருக்கோ அங்கெல்லாம் தீர்த்தாடனம் பண்ணு. எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து நீ வியாபாரத்தை பார்க்கலாமே சீனப்பா. மாமா சொல்லி பார்க்கிறார் ஒரே வார்த்தை, உனக்கு திடுதிடுப்புன்னு பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி எல்லாம் இப்படி விட்டுட்டு நான் பாட்டம் வீட்டை விட்டு போறேன்னா அதெல்லாம் இந்த கிரகஸ்தாசிரம தர்மத்துக்கு விரோதமானது ராசினப்பா. நான் இவாளெல்லாம் விட்டுட்டுலாம் போறேன்னு சொல்லல, இவாளை கையோட கூட்டின்னு போய் எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, அந்த நாரதாம்சமான குணம் எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ இவாளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா நான் சாப்பிடுவேன் மாமான்னார். அவரும் ஆன மட்டும் கெஞ்சி கேட்டார், இல்லை. அப்படியே விட்டார். வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே மோசம் பேட்டேனே சுவாமியை அவர் திட்டல. அவ்வளவுதான், இப்படி என்ன பண்ணிட்டியே, இப்படி என்ன பண்ணிட்டியே. யௌவனதல்லி ஹரி பத நினையதே 30 வருஷ மோகாப்தியலி நின்று மோசோதே. கொஞ்சம் தூரம் போனார். இவாளுக்காகவாவது இனிமே உஞ்ச விருத்தி பண்ணி ஆகணுமே. ஒரு பாட்டு பாடுறார், வேடுவது பிக்ஷே ஹரியே கிருஷ்ணா, நோடுவது நின்ன கிருபே
சயன விட்டலா விட்டலா அம்மாய் பிரார்த்தல போய் நிற்கிறார் அம்மாய் ராகி தந்தேரா के राग வசதியாக இருந்த மனுஷன் இன்னைக்கு உச்ச விருத்தி அன்னதானவ ராகி தந்தேரா பிக்ஷகே ராகி
सद्गुरु पुरंदर दास महाराज की।